ஹீலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோ லாசூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெவிலியட் பாஸ் ஜிடியில் இருப்பார். ஸோ அவரை பற்றியான அந்த தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம், ஃபுல் எக்ஸ்பிளைன். சரி வாங்க, இந்த வீடியோவை தாமதிக்காமல் ஆரம்பிக்கலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலேகோனையும் பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம். இவரை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ எதுவுமே இல்லை, ஏன்னா இவர் கம்மியான எபிசோட்லாம் காமிச்சிருப்பாங்க. பெவிலியட் பாஸ் ஜிடிஎவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த எபிசோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எபிசோட் 5 ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா காமெடியாகவும் ஒரு பக்கம் இருப்பார், சில டைம் பார்த்திங்கன்னா தன்னோட மர்மமான பவரையும் காமிப்பார். பட் பார்த்திங்கன்னா இவர் சில டைம் காமெடியாக தான் பேசுவார். பட் அதை வந்து நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து இவர் காமெடியானவன் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இவனுக்கு அதிகபட்சம் பிளேடிங்கை பற்றி தெரியாதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு அவரோட பேப்ளேடை வச்சு சும்மா மர்மமான அட்டாக்ஸ்லாம் பயன்படுத்தி எல்லா பேப்ளேட்ஸும் அட்டாக் பண்ணி காலி ஆக்கிடுவாங்க நான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு மரணமான பிளேடர்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா ஜோ லாசூர். ஸோ ஜே லாசூர் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான நேம் தான். அண்ட் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு காயின் இருக்கும். ஸோ அதை சில இமேஜஸ் நிறையா பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அவரோட பேபி பேர் ஏன்னு பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர். பேரை கேட்கும் போதே காமெடியாக தான் இருக்குது, ஆனால் பேப்ளேடை பார்த்தீங்கன்னா தருமாறாக இருக்கும். இது ஒரு பேலன்ஸ் டைப் அண்ட் ரொம்பவே சூப்பரான பேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன் அப்படியே பார்க்கும்போது டர்போ அகிலிஸ் மாதிரி இருக்கும், சில டைம் பார்க்கும்போது யூனியன் அகிலிஸ் மாதிரியும் இருக்கும். பட் அதோடய கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் டிஸ்க்கு அவச்சலக்காக பார்க்க நம்ம எம்பரர் ஃபோர் இதோட டிஸ்க்குங்கிற பாருங்கள் டிப்பு பார்த்திங்கன்னா, அதாவது டிரைவர் பார்த்திங்கன்னா அச்சலக்காக பார்த்திங்கன்னா நம்ம எம்பரர் ஃபோர் நியூஸ் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டிப்புன்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்கை சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீசன் 1 லூயோட ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இவரோட ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது முதலோட எல்லா அட்டாக்ஸையும் பார்க்கலாம். முதல் அட்டாக் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரிக் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனில் மேலே வந்து நல்லா ஒரு செட் ஆகிக்கும். செட் ஆகிட்டு ஒரே ஐடியா பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் பண்ணி விட்ரும். அடுத்த அட்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வால்கேனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒண்டர் வால்ட்ரியாக மாதிரி அட்டாக் பண்ணுறப்ப இருக்கும். அந்த அட்டாக் பண்ணுறப்ப ஸ்பார்க்ஸ் பார்த்திங்கன்னா வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அட்டாக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ன் ட்ரிக் அப்போ அதோடய பிக்வி ஸ்வெல்ல வந்து கையில் ஒரு ஸ்வாடு மாதிரி இடமும் வச்சுருக்கோம், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றுறப்ப பார்த்திங்கன்னா தன்னோட பேபிலேருந்து ஒரு பாட் வெளில வரும், அதை வச்சு ஒரேடியாக அட்டாக் பண்ணி முடிச்சுருவார். இதுவும் ஒரு ஸ்பெஷல் அப்படி. அடுத்த அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா தன்னோட பேபிலேயில் திடீர்னு வந்து ஒரு லைட் உருவாகும். அந்த லைட் மூலிமா ஒரு கோல்டன், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டன் டர்போ அப்படின்னு ஒரு அட்டாக் பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் வேல்ட்ரியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இதுகிட்டையும் அந்த ஃப்ளாஷ் வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணி ஒரே அட்டாக்ல முடிச்சிடும். அடுத்த அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்லாஷிங் அட்டாக் மாதிரி தான். சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீரல் மாதிரி ஒரு பிளேடு வச்சுருக்கும். அந்த பிளேடை வச்சு அந்த பிளேட் வந்து அந்த அட்டாக்கை பயன்படுத்தும் போது அவேக்கன் ஆகும். அவேக்கன் ஆகிறப்போ ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறப்ப அது சர்வைவல் ஃபினிஷும் ஆகும், பர்ஸ்ட்டும் ஆகும், சில டைம்ஸ் சர்வைவல் ஃபினிஷ் ஆகும். அடுத்த அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைட் அல்டிமேட் ரீபூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைட் அல்டிமேட் ரீபூட் இந்த பேரை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது, எனக்கு வித்தியாசமாக தான் தோச்சு. இந்த பேபிளோட அந்த அட்டாக் கேட்கும்போது என்ன அட்டாக்னா கிளைட் அல்டிமேட் ரீபூட். இதை பற்றியான அதிகமான தகவல்கள் எனக்கு தெரியல, பட் இது ஒரு நல்ல விதமான அட்டாக்னே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலிஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லைட்லீட ஒரு பார்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதில் இருக்கும். அதிலிருந்து அட்டாக் ஆகும்னு சில இமேஜஸில் பார்த்தோம், பட் அதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கைஸ் நான் சும்மா அப்படி காமிச்சிருக்கேன். அண்ட் இதோட அட்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த ஜோ லாசூர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான தாறுமாறான கேரக்டர் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிற மறக்காமல் நம்ம சேனலுக்கு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ஃபீல் ஆனதே சேரும். ஓகே, வீடியோவை முடிச்சுக்கலாம்.